ஹாய் வணக்கம், நான் வித்யா. வெல்கம் டு ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஃபுட். இன்னைக்கு ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொடலங்காவும் கடலைப்பருப்பும் சேர்த்து ஒரு டேஸ்டியான கறி. ரொம்ப ஈஸியான இந்த பொரியல், ஹெல்தியும் கூட. எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி ஒரு மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு குக்கரில் 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/3 கப் தண்ணி, ஊறின பருப்பு போட்டுட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 1/2 கப் பொடலங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மேலால் சிட்டிக மஞ்சப்பொடி போட்டுட்டு குக்கரை மூடி வெயிட்டு போட்டு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. குக்கரோட ஓசை அடங்கட்டும். திறந்து பார்த்தீங்கன்னா பொடலங்காவும் பருப்பும் நல்லா வெந்திருக்கும். இங்கே யூஎஸில் கிடைக்கிற பொடலங்காய் லேஸில் மசியாது, அதனால் நான் கடலைப்பருப்பையும் பொடலங்காவையும் சேர்ந்து வேக விட்டுருக்கேன். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற பொடலங்காய் டக்குன்னு வெந்துரும்னா இந்த மாதிரி சேர்த்து வேக விடாமல் பொடலங்காவை தனியாக வேக விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானோடனே அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 வரமிளகாய் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சோடனே தாராளமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெந்த பொடலங்காய் கடலைப்பருப்போடு வேக வைக்கும்போது ஆட் பண்ண தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு பொரியலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகி காயிலையும் உப்பு இறங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, செம டேஸ்டியான பொடலங்காய் கடலைப்பருப்பு பொரியல் ரெடி. கண்டிப்பாக இந்த பொடலங்காய் பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி டிஎம்எஃப்ஐ சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ.